வெல்கம் பேக் அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல எந்த படத்தை பத்தி ரிவ்யூ பார்க்கணும்னா ஐசிஹெச் அட்வான்டேஜ் ஆஃப் வேல்ட் இந்த படத்தை ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்கான்னு பார்த்தோம்னா ஜான் சி வெக்லின் அவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா பக்கு கிராஷு எட்டி மூணு பேருமே ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அப்போ அந்த ஊருக்கு டைனோசர்ஸ் வந்து இதுங்க மூணுக்கிட்டே ஒம்பவு பண்ணுது. அதுங்க அந்த தாட்சை தாங்க முடியாம டைனோசர்ஸை இந்த ஊர்லேருந்து விரட்டி அடிச்சிச்சா இல்லையா, அவங்க நாட்டை மூணு பேருமே கைப்பற்றினாங்களா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட முழு கதையாகவே இருக்கு. படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் என்னன்னு பார்த்தோம்னா மொதல் பாசிட்டிவ், இந்த படத்தோட அனிமேஷன் ஒர்க்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ரெண்டாவது பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தோம்னா இந்த படத்தோட வாய்ஸ் ஓவராக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் கொஞ்சம் கூட லிப்ஸிங் மிஸ்ஸே ஆகல, அக்யூரேட்டாக அந்த வாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இந்த படத்தில் எந்த ஒரு விஷயமும் பிரம்மாண்டமாகவே கொடுக்கல, சிம்பிளாகவே இருக்குது. ஏதோ ஒரு பனிமூட்டம் அந்த மாதிரியே காட்டியிருக்காங்க. ஒரு மாதிரி ஒரு பிரம்மாண்டத்துக்கான யுக்தி எதுவுமே கையாண்டா இல்லை. அனிமேஷன் ஒர்க் மட்டும்தான் நீட்டாக பண்ணியிருக்காங்க தவிர பேக்ரவுண்டு எதுவுமே ரொம்பவே நல்லாவே இல்லை. இந்த படத்தில் காமெடி ஒரு சில இடத்துல தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, மற்ற இடத்துலனா எல்லாமே மொக்க கமெண்ட்ரியாக தான் இருக்குது. இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா, இது ஒரு ஆவரேஜ் மூவி தான், இதை குழந்தைகள் மட்டும் ஒரு வாட்டி பார்க்கலாம், நம்மனா இந்த படத்தை பார்க்க முடியாது, போர் அடிச்சு போயிடும். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.